தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் சில இணைந்து வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. எனினும் 94% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மொத்தமுள்ள 8 போக்குவரத்து கழகங்களிலும் உள்ள 15,138 பேருந்துகளில் 14,214 பேருந்துகள் வழக்கம்போல் இயங்குவதாக போக்குவரத்துத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட தூர விரைவு பேருந்துகளை இயக்கும் மாநில விரைவு பேருந்து கழகம் சார்பில் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு, காலி பணியிடங்கள் நிரப்புதல் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேருந்து போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். சென்னையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இந்த போராட்டம் இன்று காலை தொடங்கியது. ஆனால் இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் நலன் கருதி INTUC தொழிற்சங்கம் பங்கேற்கவில்லை என்று அறிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வழக்கம்போல் பேருந்துகள் இயங்கி வருகின்றன. அரியலூரில் அரசு பேருந்துகள் அனைத்து வழித்தடத்திலும் வழக்கம்போல் இயக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் ஜெயங்கொண்டம் அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து அனைத்து பேருந்துகளும் அனைத்து வழித்தடங்களும் தற்பொழுது வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி, ஓசூர் பகுதிகளில் இருந்து கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களுக்கு செல்லும் 400 பேருந்துகள் கால அட்டவணைப்படி 100% இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து கழக மேலாளர் சீனிவாசன் தெரிவித்தார். கோவையில் பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்கடம் மற்றும் கருமத்தம்பட்டி போக்குவரத்து பணிமனையிலிருந்து காலை 6 மணி முதல் நகர பேருந்துகள் இயங்கி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அனைத்து பணிமனைகள் முன்பாகவும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மதுரையில் மாநகர் மற்றும் புறநகர் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வருவதாக அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் ராகவன் தெரிவித்தார். நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பொது மேலாளர். நானே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கூட்டம் சார்பாக 2168 பேருந்துகள் வழக்கமாக இயக்கிக்கிட்டு இருப்போம். இப்போது அனைத்து பேருந்துகளும் வழக்கமாக இயக்கப்பட்டு வருகிறது. இப்போ மதுரை நகர்ப்புறத்தில் மாத்திரமே 950 பேருந்துகள் இயக்கிக்கிட்டு இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட இப்போ இதுவரைக்கும் 7:30 வரைக்கும் 700 பேருந்துகள் வெளியேறணும். இப்போ எல்லாமே வந்து எல்லா பேருந்துகளுமே வெளியேறிடுச்சு. புறநகர் பேருந்துகள்லாம் 100% இப்போ இயக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, எல்லா பேருந்துகளும் இயக்கிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இன்றி இயக்கப்பட்டு வருகிறது. அப்படியே தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருப்போம். தேவைக்கு மக்களுக்கு தேவைக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம். மேலூர் மாவட்டத்தில் 80% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக மண்டல போக்குவரத்து கழக பொது மேலாளர் கணபதி தெரிவித்தார். பேருந்து போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக பணிமனைகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு, திருவள்ளூர், தருமபுரி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் பேருந்துகள் வழக்கம்போல் இயங்கி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. AITUC, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன.